Welcome to my channel. என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி ஒரு கிராண்டா ஒரு கிளாமான லுக் தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா என்னோட சேனல் செக் அவுட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப பெருசா லாங்கா தான் இருக்க போது, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பிகாஸ் நான் ஒரு ஒரு ஸ்டெப்பும் பேசிட்டே பண்ணிட்டு இருந்ததுனால லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபங்க்ஷன் போகிறோம், இந்த மாதிரி கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா ஏதாவது ஷீட் மாஸ்க்கோ ஃபேஸ் மாஸ்க்கோ அதுக்கு ப்ரையராக போட்டு நீங்கள் மேக்கப்லாம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோவியாக ரேடியண்ட்டாக இருக்கும். அண்ட் மேக்கப்பும் உங்களுக்கு ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபேஸ் மாஸ்க் வந்து நீங்கள் பிஃபோர் டே போட்டால் அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஷீட் மாஸ்க்குக்கு நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணலாம். சரவணா ஸ்டோர்ஸில் உங்களுக்கு ஷீட் மாஸ்க் வெறும் 25 ரூபீஸ் 30 ரூபீஸ் அதிலே கிடைக்குது. நைக்காவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபீஸ்லேருந்து 100, 150, 200 அதில் இருக்குது. இது வந்து நான் ஆலி எக்ஸ்பிரஸில் ஈச் 13 நான் வாங்கினேன். நான் மொத்தமாக பல்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ தட் நான் வீக்லி ஒன்ஸ் இல்லை 3 டேஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் எப்பயுமே வந்து ஷீட் மாஸ்க் ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பிகாஸ் அதை நம்ம என்னதான் நம்ம 30 ரூபீஸ்க்கு வாங்கினாலும் அது வெறும் 1 யூஸ் தான் வரும். கொஞ்ச நேரத்தில் நம்ம தூக்கி போட்டுற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு அது ஷீட் மாஸ்க் எதுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அது கொடுக்குற அந்த ஹைட்ரேஷன், அந்த சப்பல் எஃபெக்ட். அதுக்கு பதிலாக நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷீட் மாஸ்க்கு பதிலாக ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம். இது வந்து என்ன பிராண்டாக வேணா இருக்கலாம். எது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கலே இல்லாத ஒரு ஆலோவேரா ஜெல்லாம் எடுத்துக்கோங்க. நான் வந்து இது ஹில் ஸ்டேஷனில் வாங்கினேன். எப்பயுமே நான் ஊருக்கு போகும்போது ஆலோவேரா ஜெல் ஒரு பாக்ஸ் நான் வாங்கிடுவேன். இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஹேண்ட் வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம ஃபேஸ்லலாம் கை வைக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் கையில் உங்களுக்கு டர்ட் எதுவும் இருக்குன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்கின் பிரேக் அவுட் ஆகும். ஃபேஸ் மாஸ்க் எப்பயுமே கண்ணை சுற்றி கண்ணுக்கு மேலாம் போடக்கூடாதுவாங்க. பட் ஆனால் ஆலோவேரா ஜெல் நீங்கள் கண்ணுக்கு மேலே கண்ணு கீழே ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஏர்லி மார்னிங் ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா தூக்க கலக்கத்தில் இருப்பீங்க, கண்ணெல்லாம் கண்ணு கீழே வந்து வீங்கியிருக்கும், உங்களுக்கு தூக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும், பஃபினஸ்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்பவும் நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் இந்த ஜெல் போட்டுட்டு ட்ரை ஆனோடனே தண்ணியில் சும்மா வாஷ் பண்ணிங்களாலே போதும், அந்த பஃபினஸ்லாம் ரிடியூஸ் ஆகிடும். ஸோ நான் ஜெல் அப்ளை பண்ணிவிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் நான் இதை காய வச்சுட்டு நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நான் என் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டெப் போகலாம். அடுத்த ஸ்டெப் நான் மிஸ்லர் வாட்டர் யூஸ் பண்ண போகிறேன். இது பான்ஸோட மிஸ்லர் வாட்டர். இது வந்து எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் எப்பயோ பண்ணியிருப்பீங்க. இப்போ அடுத்து நம்ம சின்னதாக ஒரு மாஸ்க் மாதிரி போட்டோம். பட் ஸ்டில் உங்கள் போர்ஸில் ஏதாவது ஒரு டர்ட் இருந்தாலோ இல்லை ஏதாவது டாக்ஸின் இருந்தாலோ இல்லைன்னா ஏதாவது ஆயிலினஸ் ஏதோ இருந்துச்சுன்னா அது இது வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். காட்டன் பால் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நான் குட் வைப்ஸோட மல்பரி டோனர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது சும்மா ஸ்ப்ரிட்ஸ் பண்ணாலே முடிஞ்சிடும். உங்களுக்கு காட்டன் பேடு அது எதுவும் தேவை இல்லை. நம்ம எப்படி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போடும்போது மேக்கப் வந்து கொஞ்சம் ஹெவியாக போடுவோம். ஏன்னா ஃபுல் ஃபேஸ்லாம் போடும்போது ஃபவுண்டேஷன் சரி கன்சீலர் சரி எல்லா ஸ்டெப்பும் நம்ம பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வேற எந்த டேமேஜும் வரக்கூடாது. அதே மாதிரி ஒரு நல்ல பேஸா நம்ம செட் பண்றதுக்காக தான் இந்த எல்லா ஸ்டெப்பும். ஏன்னா நம்ம இத்தனை ஸ்டெப் பண்ணுவோம். ஆலோவேரா ஜெல்லும் உங்களுக்கு நல்லா ஹைட்ரேட்டிங்கா இருக்கும், டோனரும் நல்லா ஹைட்ரேட்டிங்கா இருக்கும். ஸோ மாய்ஸ்சரைசரும் நீங்க நல்லா ஹெவியா இன்டென்ஸா கொடுத்தீங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு மேக்கப்ல அந்த ஆயிலினஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால நான் லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றேன். ஆப்வியஸா நம்ம இப்ப எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக போறது கிடையாது. இன்கேஸ் ஃபியூச்சர்ல நீங்க வந்து ஏதோ ஃபங்க்ஷன் எதுவும் போறீங்கன்னா நீங்க இந்த ஸ்டெப் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு போகலாம். கண்ணு கீழே நான் கார்னியரோட ஐ ரோல் ஆன் எடுத்து கண்ணு கீழே மட்டும் நான் ரோல் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய கன்சீலர்லாம் ஆட் பண்ண போறோம். கண்ணு கீழே வந்து ட்ரை ஆகக்கூடாது. அண்ட் அங்கதான் உங்களுக்கு ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதுனால அந்த ரிங்கிள் அதெல்லாம் வந்து சீக்கிரமா வர ஆரம்பிச்சிடும். இப்போ மாய்ஸ்சரைசர் அந்த ஐ கிரீம் எல்லாமே வந்து நல்லா காயட்டும்.
காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். இப்போ ஸ்கின் கேர் பேஸ் எல்லாமே நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேக்கப்புக்கு போகலாம். மேக்கப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பயுமே ப்ரைமர். நான் இன்னைக்கு கலர் பாரோட சிலிகான் பேஸ்ட் ப்ரைமர் யூஸ் பண்றேன். இதில் கொஞ்சமா எடுத்து எனக்கு எங்கெல்லாம் அந்த போர்ஸ்லாம் இருக்கோ அங்கே, அப்புறம் வந்து எங்கெல்லாம் எனக்கு சீக்கிரமாக ஆயிலி ஆகிடுமோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணுறேன். மெயினாக அங்கே தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். சிலிகான் பேஸ்ட் ப்ரைமரோட வேலையே அது தான், உங்களுக்கு அந்த போர்ஸ்லாம் நல்லா ஃபில் பண்ணி ஃப்ளாட் ஆகிடும். ஸோ தட் நீங்கள் அப்புறமா ஃபவுண்டேஷனோ சிசி க்ரீம் ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பேஸ் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது அப்படியே நான் என் கையில் இருக்கிறதுலேயே வந்து என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். இதுவே நீங்கள் மேக்கப் போட்டு ஒரு ரொம்ப நேரம் அதே மேக்கப்பில் இருக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆரஞ்சு கரெக்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். ஆரஞ்சு கரெக்டர்னு இல்லை, நீங்கள் இதுவே உங்களுக்கு ரெட்னஸ் இஷ்யூ அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கேற்ற கரெக்டர் யூஸ் பண்ணணும். கலர் கரெக்டிங் கண்டிப்பாக போட்டே ஆகணும். நான் இன்னைக்கு எல்ஏக்களோட ஆரஞ்சு கரெக்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். எதுக்காக கலர் கரெக்டிங் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ எனக்கு நான் வந்து டார்க் ஸ்கின் டோன், இப்போ எனக்கு பிக்மெண்டேஷன்லாம் இருக்கிறத பார்த்தீங்கன்னா என்னை விட டார்க் கலரா இருக்கும். ஸோ நான் என்னோட ஷேட் ஃபவுண்டேஷனே இதுக்கு மேலே போட்டோம்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது பிளாக்னு வச்சுக்கோங்க, நான் ஃபவுண்டேஷன் லைட்டாக போடுறேன். ஸோ அது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி கிரே கலர் எஃபெக்ட் வர மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகி அது கொஞ்ச நேரம் அப்புறம் ஒரு 15 minutes 1 hour அப்புறம் அது தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக ஆரஞ்சு கலர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் நீங்கள் வந்து மேக்கப் ரொம்ப நேரம் இருந்தாலும் உங்களுக்கு அதே எஃபெக்டே இருக்கும், உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்ட மாதிரி. இதுவே நீங்கள் வந்து ஃபேர் ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணுவேன்னா இதிலே பீச் ஷேட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டார்க் ஆரஞ்சு இல்லாமல் பீச் கலரில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆரஞ்சு கலருன்னும் போது அது உங்கள் ஷேடை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அதை வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷனில் கவர் பண்ணுறதுக்கோ இல்லை கன்சீல் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுனோ அது வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு என்னோடய கையிலே நான் இதை பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ தட் கையிலே பிளெண்ட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் அந்த குறிப்பிட்ட ஸ்பாட்ல மட்டும் நல்லா போய் செட் ஆயிடும். அதுக்கப்புறம் ஸ்பஞ்சில் யூஸ் பண்ணும்போது நீங்க எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்டும் உறிஞ்சி நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக பிளெண்ட் ஆயிடும். அதே மாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணும்போது இங்கேருந்து அப்படியே இங்கே வேற எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து இழுத்துட்டு போகாதீங்க. எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் டேப் பண்ணால் போதும் லைட்டாக. இப்போ நான் ஒரு டேம் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நான் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது ரொம்ப புழிஞ்சா அப்படியே தண்ணி சொட்டு சொட்டு வர அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்காதீங்க. ஃபுல்லாக புழிஞ்சு நல்லா ஈரமாக இருந்தால் போதும். இல்லைனா உங்கள் ப்ராடக்ட் எல்லாமே ஸ்பஞ்ச்லேயே ஒட்டிக்கும், உங்கள் ஃபேஸில் எதுவுமே இருக்காது. இப்போ இந்த ஆரஞ்சு கரெக்டரை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக என்னோடய ஷேட் கன்சீலரை யூஸ் பண்ணுறேன். இது வெட் அண்ட் வாயிலிருந்து டார்க் கோக்கோன்ற ஷேப். இதை எங்கெல்லாம் நான் வந்து ஆரஞ்சு கரெக்டாக யூஸ் பண்ணணும் அங்கே மட்டும் நான் கொஞ்சமாக டாட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும், பட் ஆனால் நம்ம ஃபினிஷ் எஃபெக்டில் இது எல்லாமே நம்ம ஃபவுண்டேஷன் போட்டு நியூட்ரலைஸ் பண்ணிடுவோம். இதெல்லாம் பண்ணால் தான் உங்களுக்கு மேலே வந்து ஸ்கின் ரொம்ப கிளியர் ஸ்கின் மாதிரி தெரியும். அதுக்காக ஃபவுண்டேஷனுக்கு என்னோட பேக்கோட ஹெச்டி ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதோட ஷேட் 4.7. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட்டு என்னோட கையில் லைட்டாக ஸ்குவீஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஃப்ளாட் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் ஒர்க் பண்ணிக்க போகிறேன். நான் என் சின்னிலருந்து ஆரம்பிக்கிறேன், கீழேருந்து மேலே போகிறேன். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் வந்து இங்கே வந்து ஃபுல் கவரேஜ் வேணும், மேலே போக போக நம்மளுக்கு மீடியம் கவரேஜ் இருந்தால் போதும். அதாவது நம்ம நான் இப்போ ப்ரெஷ்லேருந்து ப்ராடக்ட் எடுக்கிறேன்னா ஃபுல்லாக எல்லா ப்ராடக்ட்டும் வந்து ஃபஸ்ட்டு இங்கே செட்டில் ஆகும். நான் அதை அப்படியே பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு இங்கே வந்து ரீசெண்டாக இப்போ லைட்டாக ஏதோ ஹீட் பாயில்ஸ் மாதிரி வந்திருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு இங்கே நிறைய பேருக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே வந்து இங்கே ஃபேஷியல் ஹேர். ஸோ நம்ம கீழேருந்து மேலே போகும்போது உங்களுக்கு இங்கே வந்து ஃபுல் கவரேஜே எல்லாமே மறைஞ்சிரும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் போகும்போது ஃபுல் ஃபேஸ் ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷனாக யூஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் செக்ஷனாக நீங்கள் டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த சைட் கம்ப்ளீட் பண்ணுங்கள், அடுத்து இங்கே அடுத்து ஃபோர் ஹெட் போங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் டாட் வச்சிட்டிங்கன்னா ஃபவுண்டேஷன் அதுக்குள்ளே ட்ரை ஆகிடும். ஸோ திக் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பிளெண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அண்ட் நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்கன்னா அவ்வளோதான் காலி. நான் லிபாம் போட மறந்துட்டேன், நான் அதை இப்போ போட்டுடுறேன். உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் வேணால் நீங்கள் இந்த பேக் ஓட ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணலாம். நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா உங்களுக்கு இது ஃபுல் கவரேஜ் கூட. உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா இது கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு இந்த இடத்துலலாம் வந்து க்ரீஸியாக ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் நீங்கள் நல்லா பவுடர் போட்டு செட் பண்ணிட்டீங்கன்னா தெரியாது. இதை அப்படியே நீங்கள் கழுத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா அது நல்லா தெரியும் உங்களுக்கு. ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணால் போதும்,
ஹெவியாக போகணும் இந்த மாதிரி ஃபுல் கவரேஜ்லாம் வேண்டாம். இப்போ ஃபவுண்டேஷன் நான் ப்ரெஷில் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போ அதே ஸ்பஞ்ச் வச்சு நான் இதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். திருப்பி இப்போ ஸ்பஞ்சில் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிட்டேன். இது கொஞ்ச நேரம் ஆனோடனே நல்லா செட்டில் ஆகிடும். ஹைலைட்டிங்க்கு மேபிளினோட ஃபிட் மீ கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். இதோட ஷேட் 40, என்னை விட ரொம்ப லைட்டான ஷேட். இது வந்து என்னோட ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ரொம்ப கம்மியாக ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணிடாதீங்க. இதையும் நான் அதே ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கன்சீலரை பிளெண்ட் பண்ண உடனே நம்ம வந்து லூஸ் பவுடர் போகலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் நேரம் செட்டில் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த க்ரீஸ் க்ரீஸாக லைன் இருக்கும் இல்லையா, அதில் வந்து கன்சீலர் செட்டில் ஆகிடும். நீங்கள் அதுக்கு மேலேயே லூஸ் பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கோடுலாம் நல்ல ப்ரிசைஸாக தெரியும். இதுவே இன்னும் ஃபியூ மினிட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்பி ஸ்பாஞ்ச் வச்சு நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் பண்ணலாம். பேக்கிங்க்கு நான் ஃபிட்மியோட லூஸ் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதோட ஷேட் மீடியம் டீப். இப்போ எங்கெல்லாம் நான் கன்சீலர் அப்ளை பண்ணணும் அங்கெல்லாம் பேக் பண்ணிக்கிறேன். இதுவே உங்களுக்கு ஃபேர் ஸ்கின் அப்படின்னா நீங்கள் பனானா பவுடர், அந்த எல்லோ டென்ட்ல இருக்கிற பவுடர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்லூசன் பவுடர் யூஸ் பண்ணலாம். பனானா பவுடர், அந்த எல்லோ டென்ட் இருக்கிற பவுடர் எங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அது லைட் பிரைட்டாக காட்டும். ஸோ இதுவே நீங்கள் டிரான்ஸ்லூசன் பவுடர்னா உங்களுக்கு அதில் எந்த ஒரு கலருமே இருக்காது. நீங்கள் ஃபுல் ஃபேஸில் லைட்டாக ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பேக்கிங் பண்ணிக்கலாம், எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்ததுன்னா நீங்கள் பேக்கிங் பண்ணாதீங்க. வெறும் ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு சும்மா செட் மட்டும் பண்ணிக்கோங்க, பேக்கிங் பண்ண வேணாம். இல்லைனா இன்னும் ட்ரை ஆகிடும் ஸ்கின். டிரான்ஸ்லூசன் பவுடரை நீங்கள் வந்து பார்த்து வாங்க வேண்டியது இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் அந்த பவுடர்லலாம் அந்த ஒயிட் கேஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்னா நீங்கள் டால்கம் பவுடர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி அது வெள்ளை கலராக இருக்கும், அந்த மாதிரி கலரில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பேக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அதெல்லாம் அந்த சீப்பான ட்ரக் ஸ்டோர் பிராண்ட்ஸில் அப்படி இருக்கும். நான் வந்து ப்ளூ ஹெவன் ட்ரை பண்ணியிருக்கேன், அதுவே அப்படி தான் இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் எதுவும் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் பிராண்டடாக வாங்குங்க. சுகர் அந்த மாதிரி ஏதாவது போங்க, அதுக்குன்னு ஹையன் பிராண்ட் சொல்லலை. வெறும் ஸ்பஞ்சு இருக்கு இல்லையா நம்ம பவுடர் அப்ளை பண்ணது, அதுலேயே என்னோட ஸ்மைல் லைனை வந்து நான் நல்லா செட் பண்ணிக்கிறேன். இல்லைனா கொஞ்சம் நேரத்தில் வந்து இங்கே அந்த லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இது பேக் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம ஐப்ரோஸ் போயிடலாம். நான் இன்னைக்கு நைக்காவோட ஓ மை ப்ரோ மஸ்காரா தான் யூஸ் பண்ண போகிறேன். இதோட ஷேட் சீரியஸ் ப்ரௌன். இது ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட். அதை வச்சு நான் சும்மா கூம் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆல்ரெடி ப்ரௌஸ் நல்லா திக்காக இருக்கிறதுனால நான் வந்து அந்த ஃபுல் கிட் பவுடர் கிட்லாம் யூஸ் பண்ணல இன்னைக்கு. இப்போ நம்ம ஐஸ்க்கு போயிடலாம். ஐஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐஸை நல்லா நீங்கள் ப்ரைம் பண்ணோம், அப்போ தான் உங்களோட ஐஷேடோ நல்லா ஸ்டிக் ஆகும். அண்ட் அது வந்து உங்களுக்கு அந்த கலர்லாம் ஃபேட் ஆகாமல் ஒன்றுக்கு ஒன்று சேராமல் கரெக்டாக நீங்கள் எப்படி பிளேஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி இருக்கும். ப்ரைமருக்கு நீங்கள் ஐஷேடோ ப்ரைமரும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா உங்களோட கன்சீலரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஷேடை விட ஒரு ஷேட் லைட்டாக இருக்கிற கன்சீலரை வந்து ப்ரைமராக யூஸ் பண்ணுவாங்க. அது எனக்கு அது என்னமோ பிடிக்கவே பிடிக்காது, அது எனக்கு செட்டே ஆனதில்லை. ஸோ அதனால நான் என்னோட ஷேட் இருக்க கன்சீலரே அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி லைட் ஷேட் கன்சீலர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஐஷேடோ வந்து நல்லா பாப்பாக தெரியும். அது ஒண்ணுதான் அதுல பிளஸ். பட் ஆனா எனக்கு அந்த ஃபைனல் எஃபெக்டே பிடிக்கல, ஒரு மாதிரி ரொம்ப பிரைட்டாக இருந்தது. இதை வந்து நான் என்னோட ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதை வேணும்னா நீங்கள் ஐப்ரோஸ் வந்து ஷேப் பண்ணிக்கலாம், இங்கே கன்சீலரை வந்து டிப்பில் இது பண்ணி நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஆல்ரெடி இன்னைக்கு கொஞ்சம் நிறைய லேயர் அப்ளை பண்ணதுனால நான் அதை பண்ணலை. இப்போ இந்த கன்சீலர் செட் பண்ணுறதுக்கு உங்களோட காம்பாக்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. நான் நைக்காவோட காம்பாக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் டோஸ்டி டேன் இந்த ஷேடில் இருக்குது. இதை வந்து என்னோட ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு லைட்டாக நான் செட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப பவுட்ரியாக ஃபைனாக இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு அந்த க்ரெவசஸ்லலாம் நல்லா ஒட்டிக்கும். ஐஷேடோக்கு நான் மிஸ்க்ளேயரோட ஐஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட வேரியன்ட் வந்து 03. பேலட் வந்து இப்படி இருக்கும், ஃபுல்லாக நியூட்ரல்ஸ், கொஞ்சம் டார்க் ஷேடு ஒன்றே ஒன்று இருக்கும். நீங்கள் ஸ்மோக்கி எதுவும் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் அந்த பிங்கிஷ் ஷேடும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நிறைய ஷிமர் ஷேட் இருக்குது இதில். டிரான்சிஷன் கலருக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஷேட் எடுத்துக்கிறேன். இதை வந்து என்னோட க்ரீஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ப்ரஷில் எக்ஸசைஸ் டேப் பண்ணிடுங்க. இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணுறேன்.
இப்போ அடுத்து இந்த மாவஷ் பிங்க் ஷேட் எடுத்துக்கிறேன். கேமராவில் வந்து ரொம்ப லைட்டாக தெரியுது, பட் ஆனால் இது க்ரீஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கரெக்டான ஷேட். இப்போ நம்ம ட்ரான்சிஷன் ஷேட் அப்ளை பண்ணோம் இல்லையா, அதுக்கு கீழே நான் இதை அப்ளை பண்ணுறேன். இப்போ அந்த பிங்க் ஷேட் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நான் க்ரீஸை வந்து கட் பண்ண போகிறேன். அதுக்கு என்னோட மேபிளினோட ஃபிட்மி கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து லைட் ஷேட், அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெளியே தெரியும். இதுவே உங்கள் ஷேடே போட்டிங்கன்னா அது அப்படியே ஃபேட் ஆகிடும். அந்த கன்சீலரு என்னோட கையில் கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன். அதை ஒரு குட்டி ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு நல்லா லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். குட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ப்ரிசைஸாக அந்த லைன் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து எங்க வரைக்கும் போட்டிருக்குன்னா என்னோட லிட்டு சென்டர் வரைக்கும் நான் வந்து இந்த கன்சீலர் வந்து இழுத்துருக்கேன். இன்னொரு சைட்ல வந்து கன்சீலர் இல்லாம இருக்கு இல்லையா ப்ரஷ்ல, அதை வச்சு லைட்டா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போதான் உங்களுக்கு நல்லா நேச்சுரலா தெரியாது. அழகா தெரியும் இல்லை, எதுவுமே நேச்சுரல் இல்லை. இப்ப நான் ரெண்டு லிஸ்ட்லயும் கட் க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஷிம ஷேட் எடுக்கலாம். என்னோட சாரியில வந்து ஒரு மாதிரி காப்பர் கோல்டு கலர் இருக்கு. ஸோ அதனால நான் பேலட்ல இருந்து இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து எங்கெல்லாம் நம்ம கன்சீலர் ஆட் பண்ணுமோ அங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஷிம ஷேட் நீங்க அப்ளை பண்றதுக்கு ஃபிளாட் ப்ரஷும் யூஸ் பண்ணலாம், இல்ல உங்க ஃபிங்கரும் யூஸ் பண்ணலாம். நான் எனக்கு வந்து கட் க்ரீஸ் பண்ணிருக்கனால ரொம்ப ப்ரிசைஸா வேணுன்றதுக்காக நான் ஃபிளாட் ப்ரஷ்ல அப்ளை பண்றேன். இப்போ இது ரெண்டு ஷேடுக்கு நடுவுல உங்களுக்கு ஒரு லைன் மாதிரி தெரியும், அதை நம்ம வந்து லைட்டா பிளெண்ட் பண்ணிக்க போறோம். அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோம் இல்லையா ஒரு பிங்க் கலர், அதையே நான் திருப்பி எடுத்து பிளெண்ட் பண்ணிக்க போறேன். அதே மாதிரி அதே பிங்க் ஷேட் எடுத்து என்னோட லோவர் லாஷ் லைன்லயும் நான் ஃபில் பண்ணிக்க போறேன். இந்த பேலட்ல இந்த லைட் ஷிமர் ஷேட் இருக்கு இல்லையா, இதை நான் இன்னும் கார்னர்ல அப்ளை பண்ணிக்க போறேன். ஒரு பாயிண்டட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அதுல வந்து நான் இன்னும் கார்னர்ல மேலையும் கீழையும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஐ லுக் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ லிட்டர் டாப் பண்ணுறதுக்காக நிக்கா கேயோட கிளிட்டர் ஐ ஷேடோ யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு பிரான்ஸ் கோல்டு. இதுலேயே வந்து உங்களுக்கு அப்ளிகேட்டர் வந்து இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் ப்ரஷ்லேயே அப்ளை பண்ணலாம். நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா என்னோட கையில் லைட்டாக டேப் பண்ணி நடுவில் என்னோட லிட்டோட சென்டரில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த ப்ராடக்ட் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிறதுக்குள்ளே நீங்கள் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் ரொம்ப கிளம்பியாக இருந்ததுன்னா அதை நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க அதுக்குள்ள ட்ரை ஆகிறதுக்குள்ள. நான் கிராஜுவேஷனுக்கு ரெடி ஆகும்போது அப்படிதான் ஆச்சு, போட்ட ஐ ஷேடோ எல்லாம் கையோட வந்துருச்சு. பேலட்ல இந்த ஒரு லைட் கலர் எடுத்தோம்னா இதை நான் என்னோட ப்ரோ போன்ல அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த லிக்விட் ஐ ஷேடோ வந்து காயட்டும், அதுக்கப்புறம் ஐலைனர் மஸ்காரா எல்லாமே பண்ணலாம். அது வரைக்கும் தொடவே தொடாதீங்க, இல்லைன்னா உடனே டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். லைனருக்கு நான் இன்னைக்கு மேபிளினோட கலர்ஸ் ஐலைனர் தான் யூஸ் பண்ண போறேன். ரொம்ப லாஷ் லைன்ல வந்து தின்னா ஒரு லைன் வச்சுட்டு விங் மட்டும் பண்ண போறேன். ஏன்னா நம்ம ஐலைனர் வந்து திக்க வச்சிட்டோம்னா நம்ம அந்த ஐ ஷேடோ வந்து தெரியாது. அதனால காஜல்கே எல்இடினோட காஜல் யூஸ் பண்றேன். இதை நான் என்ன பண்ண போறேன்னா டைட் லைனிங் பண்ணிட்டு லைட்டா தான் வாட்டர் லைன்ல பண்ண போறேன், இல்லைன்னா ரொம்ப ஸ்மோக்கியா இருந்தா நல்லா இருக்காது இந்த லுக்குக்கு. மஸ்காராக்கு நான் மேபிளினோட டோட்டல் டெம்டேஷன் மஸ்காரா தான் யூஸ் பண்ண போறேன். இதை நான் நல்ல ஒரு திக்கான கோட் கொடுக்க போறேன், ஃபால்ஸ் ஐலாஷ் வச்ச மாதிரி. இப்போ நான் மஸ்காரா ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். நம்ம பேக்கிங் பண்ணோம் இல்லையா, அந்த பவுடரை பெரிய ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு நான் ரொம்ப ஜென்டிலாக ரிமூவ் பண்ணுறேன்.
போறேன். அடுத்த ஸ்டெப் வந்து கான்டோரிங். இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் வேணும்னா, இல்லைனா உங்களை விட அடுத்த ஷேட் இருக்கிற ப்ரான்சர் மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து எல்ஏ கலரோட கான்டோர் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் டீப். இதை வந்து ஒரு கான்டோர் ப்ரஷில் எடுத்து லைட்டாக ஃபர்ஸ்ட்டு ப்ராடக்டை செட்டில் பண்ணிடுறேன். இப்படி நம்ம பண்ணுவோம் இல்லையா, வாயை உள்ளே இழுத்து போகும் இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு இங்கே ஒரு ஹாலோ மாதிரி ஒரு கேப் வரும். அந்த இதுக்கு கரெக்டாக மேலே நீங்கள் வந்து கான்டோர் பவுடர் வந்து அப்ளை பண்ணணும். இதை உங்கள் சின்னலாம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் நல்லா ஸ்ட்ரக்சர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு பெரிய பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணேன் இல்லையா, அதை வச்சு நான் ஃபுல்லாக இதை வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இங்கே நிறைய ப்ராடக்ட் செட்டில் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்டெப் பண்ணலாம். ப்ளஷுக்கு நைக்காவோட ப்ளஷ் டியூவை தான் யூஸ் பண்ணுறேன். இதில் நான் இந்த ரெண்டு ஷேடையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன். சிரிச்சு உங்கள் சீக்ஸில் வந்து இங்கே நல்லா பிளெண்ட் பண்ணி டுவர்ட்ஸ் உங்கள் பின்னாடி, உங்கள் தலைக்கு பின்னாடி பிளெண்ட் பண்ணுங்கள், முன்னாடி வராதிங்க. ஹைலைட்டருக்கு நான் இன் கலரோட பேக்ட் ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் போகிற இடத்துல நிறைய லைட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் ஹைலைட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நான் ஒரு ஃபேன் ப்ரஷ் வச்சு லைட்டாக எடுத்துக்கிறேன். இது ரொம்ப ஷைனியாக இருக்கும். டுவர்ட்ஸ் உங்கள் ஐப்ரோ வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் நோஸோட டிப்பில் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணும், உங்கள் ஹை பாயிண்ட்ஸில் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் லிப்ஸில் இப்படி நீங்கள் லிப்ஸை மம் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஹைலைட் பண்ணிங்கன்னா உங்கள் லிப்ஸோட டிப்பில் மட்டும் உங்களுக்கு ஹைலைட்டடாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம லிப்ஸ்க்கு போகலாம். இதான் லாஸ்ட் ஸ்டெப். லிப்ஸுக்கு நான் இன்னைக்கு ஃபுல் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால லிப்ஸ் செம்மையாக ட்ரையிங்காக இருக்கும். என்னதான் நான் லிப் பாம் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் லிப்ஸ் ட்ரையாக தெரியும், உங்களுக்கு அந்த லைன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். அதை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களோட ப்ரைமர் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லைன்ஸ் ஃபார்ம் ஆகாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லிப் ப்ரைமர் கூட வாங்கிக்கலாம். பட் ஆனால் அதுக்குன்னு எதுக்கு தனி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுன்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். லிப்ஸுக்கு நான் இன்னைக்கு சுகரோட ஸ்மச் மீ நாட் லிக்விட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதோட ஷேட் டிவைன் பேரலைன். இது வந்து ஒரு நல்ல ப்ளம் ஷேடு. இது அவளை தான் நான் போட்டு வச்சுட்டு வந்துடுறேன். இதுதான் ஃபினிஷ் லுக். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி மேக்கப் டுட்டோரியல்ஸ் ஆர் ஏதாவது ரிவ்யூ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை செக் அவுட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.